உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா, நாங்க கவனமா தான் பேசணும். அது மாதிரி உங்களுடைய தலைவர் நாட்டை ஆளுகிற மதிப்பிற்குரிய ஐயா பிரதமர் மோடி அவர்களோடவே நாங்க சண்டை போடுறோம். அவருக்கு குருவா இருக்கிற நாக்பூர்ல இருக்கிற தலைமை பீடத்தோடவே நாங்க மோதுறோம். நீங்க எம்மாத்திரம், நீங்க இல்ல உங்க அப்பாவுக்கு அப்பா வந்தா கூட என்னை ஒண்ணும் செய்ய முடியாது. நான் எப்பேற்பட்ட தலைவனின் மகன் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியலனா தெரிஞ்சுட்டு வந்து பேசுங்க. ஒரு அவர் ஒரு பரிதாபம் அவரை விட்டுருவோம். நான் அன்பா வேண்டி கேட்டுக்கொள்வது பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள்ட்ட, ஐயா எச் ராஜாவுடைய குடும்பத்தினர்கிட்ட, அவரை ஒரு நல்ல மனநல மருத்துவர்கிட்ட கொண்டு சேர்த்து காட்டி அவருக்கு சிகிச்சை இல்லைங்க, உங்களை அன்பா வேண்டி கேட்டுக்கிறேன். வேற ஏதாவது இருக்கா? இல்ல தம்பி சொன்னதுல உண்மைதானே, நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கிட்ட இருந்த திரைக்கலையை புதுமைப்படுத்தியது வந்து அன்னைக்கு இருந்த திராவிட இயக்கங்கள் தான். அன்னைக்கு திராவிட இயக்க தலைவர் பேரறிஞர் அண்ணாலேருந்து ஐயா கர்ணன் கலைஞர் வரைக்கும் எல்லாருமே திரைப்படத்துறையில் இருந்தாங்க. ஐயா எம்ஜிஆரில் உங்களுக்கு தெரியும். அதனால தம்பி அதை குறிப்பிடுறாரு. எங்களுடைய அருமை பெரும்பாட்டன் அருண்மொழி சோழனை வந்து அரசேந்திரனை இந்து மன்னர் என்று பேசுவதெல்லாம் ஒரு வேடிக்கை, ரொம்ப கேவலமானது, வள்ளுவருக்கு காவி பூசணம் மாதிரி தான். அந்த காலத்தில் இந்த நாடும் கிடையாது, இந்த மதமும் கிடையாது. அவர் உலகத்துக்கே தெரியும் அவர் சைவ மரபினர்னு. அவர் சிவனை வழிபட்டவர், உங்களுக்கு தெரியும். அவர் தான் பன்னீர் திருமறைகள் கரையாந்திங்காமலாம் காப்பாற்றி கொடுத்தது அவர் தான். அவர் அதான் ஏடு தந்தான் அடி தில்லை இல்லைன்னா பாட்டு வருது பாருங்க அதில். அது உலகத்துக்கே தெரியும். சாதாரண சின்ன குழந்தைக்கு வரலாறு படிக்கிற பிள்ளைகளுக்கு கூட தெரியும், படிக்காத பிள்ளைகளும் தெரியும் அருண்மொழி சோழ ராஜராஜன் யாருன்னு தெரியும். இன்னைக்கு வந்து எல்லாவற்றையும் தன்மையைப்படுத்தி கொண்டு எல்லாம் கரையான் திம்பது போல் அப்படி அரித்து கொண்டு வருகிற ஆரியம் வந்து அதையும் தனக்காக்கி பாய் புகழ்பெற்றவன் தமிழர் அடையாளத்தில் அது சிவனாகட்டும் முருகனாகட்டும் மாயோனாகட்டும் அது வள்ளுவராகட்டும் யாரையும் தனக்கானதான் மாத்திக்கிறது. இல்லை யார் ரவிலாம் பேசுவாரா? வள்ளுவர் வந்து ஒரு ஆன்மீகவாதி, அவர் இந்து, அவர் காலத்தில் என்ன இருந்தது சொன்ன இந்த நிலப்பரப்பு முதல்ல இந்த நாடு நாடா இருந்ததா ஒன்னா இருந்ததா? சும்மா அந்த இதில் தம்பி சொல்றாரு, அதை அதுக்கு அனுமதிக்க கூடாதுங்கிறது சொல்றாரு. அது எனக்கு பெருமை, என் இனத்துக்கு பெருமை, என் அடையாளம் ராஜராஜனுங்கிறது என் அடையாளம், உங்களுக்கு என்ன அதில் சம்பந்தம் இருக்குது? அவன் கோயில் கட்டினது சைவ கோயில் அது. அதில் அதில் எதுக்கு எதுக்கு விமர்சிக்கிற, எதுக்கு ஏற்கிறோம்ங்கிறது இருக்கு இல்லையா? எதுக்கு ஏற்கிறோம், திராவிடம்னு ஒரு கோட்பாடே கிடையாது. ஐயா ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட இதை நியூஸ் எயிட்டின் வந்து அதில் நேர்காணலில் தம்பி கார்த்திகை செல்வன் வந்து கேட்குறாரு, திராவிட மாடல்னா என்னென்ன? அம்மாவின் ஆட்சி தலைவர் கலைஞரின் ஆட்சி சேர்ந்து தான் திராவிட மாடல்னா. இது என்ன என்ன ஆட்சி என்ன? இங்கே ஜீவானந்தம் சிங்காரவேளர், எங்கள் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன், அயோத்திதாச பண்டிதர், அவங்கெல்லாம் அவங்களாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா உனக்கு என்ன பதில் இருக்குது? ஒன்றும் இல்லையே. பெரியாரே சொல்கிறாரு சிங்காரவேளரிடம் இருந்து தான் நான் கம்யூனிஸ்ட் கொள்கைகளை இதெல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு. பெரியாருக்கு முன்னாடி பகுத்தறிவு பாட்டனார் எங்கள் பாட்டன் அயோத்தியாச பண்டிதர் இருக்கிறாரு. அப்போ அதை அதையெல்லாம் அதையும் பேசுங்க இதையும் பேசுங்கிறோம். இதுதான் அடையாளம்ங்கிறத ஒரு ஒரு மான தமிழ் மகன் எப்படியா இருக்க முடியும்? எனக்கு எதுவுமே கிடையாது. பெரியார் வந்த பிறகுதான் நான் பல்லுவலக்கு நான் குளிச்சேன்னா இதெல்லாம் என்ன 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 சொல்லுங்க? உலகத்துக்கு அறிவை கடன் கொடுத்த ஒரு இனத்தின் மகன்னா எப்படி இதை சகிச்சுக்கிட்டு இருக்கிறது? அதனால தம்பி வெற்றிமாறன் இந்த கருத்தை நாங்கள் ஏற்கிறோம். அதில் அதில் எந்த மாறுதலும் இல்லை. ஒரு பெரிய புரட்சியை பராசக்தி படம் செஞ்சிச்சு, அது காரணம் உங்களுக்கு தெரியும் ஐயா கலைஞர் அவர்கள். இப்போ அந்த மாதிரி திரையில் பெரிய மாறுதலை கொண்டு வந்து இழுத்தது யதார்த்த உரையாடல்களுக்கு கொண்டு வந்தது நாதா நாதி அப்படிலாம் இருந்ததை யதார்த்த மொழி நடைக்கு கொண்டு வந்ததுங்கிறது திராவிட இயக்க தலைவர்கள் தான். அதில் என்ன மாற்று இருக்குது? அதில் ஒன்றும் இல்லை.